ஸோ இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே கடைசியாக விட்டோம் சாருதத்தனை அப்படின்னா, அந்த பூஜை பண்ணியாச்சு, அந்த பலியை கொண்டு போய் சுவாமிக்கு வை அப்படின்னு சொல்கிறான் சாருதத்தன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ரெண்டு வந்து நான் முடியாது அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த கான்டெக்ஸ்ட் தான். ஆ, வயசிய சமாப்த ஜபோ அஸ்மி தத் சாம்பிரதம் கச்ச மாத்ருப்யா பலிம் உபகர போஹோ ந கமிஷ்யாமி. இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம். 35வது ஸ்லோகத்துக்கு அப்புறம், 36வது ஸ்லோகத்துக்கு முன்னாடியோடு நிறுத்தினோம். ஸோ வந்து நான் போய் வந்து மாத்ருப்யா பலிம் உபஹர அப்படின்னு சொல்கிறான். போஹோ ந கமிஷ்யாமி அப்படின்னு விதூஷகன் சொல்கிறான், நான் போகமாட்டேன் அப்படிங்கிறான். ஏன் போகமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன முன்னாடியே படித்தோம். இவ்வளோ பண்ணியும் உனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை, நீ வந்து தாரித்ரிய ஸ்டேட்டஸில் தான் இருக்க. ஸோ மேலும் மேலும் நம்ம பூஜை பண்ணுறதுல நமக்கு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி முன்னாடி வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். ஸோ அதோடு நிறுத்தினோம். உன்னே வந்து சாருதத்தன் இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே சாருதத்தன் வந்து சொல்கிறான், திக் கஷ்டம் தாரித்ரியாத்து புருஷஸ்ய பாந்தவஜனோ வாக்கியேன சந்திஷ்டதே சுஸ்னிக்தாக விமுகீபவந்தி சுஹ்ருதா ஸ்பாரீபவந்தி ஆபதா சத்வம் ஹிராசம் உபைதி ஷீலசசின காந்திஹி பரிம்லாயதே பாபம் கர்ம சயத் பரைரபி கிருதம் தத் 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 தஸ்ய சம்பாவியதே. ஸோ வந்து ஒரு தரித்திரமாக இருக்கவனுடைய ஸ்திதியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். தாரித்ரியாத்து புருஷஸ்ய பாந்தவஜன வாக்கியேன சந்திஷ்டதை. எவன் ஒருத்த வந்து தரித்திர ஸ்தித்தியில் இருக்கானோ அவனுக்கு அந்த புருஷனுடைய பாந்தவஜன வாக்கியேன சந்திஷ்டதை, அவன் சொல்கிறத அவனுடைய ஜனங்கள் அவனுடைய பந்துக்களே அவனுடைய வாக்கியேனா அவனுடைய ஆக்ஞையை அவனுடைய ஆர்டரை ஆர் அவன் சொல்கிறத ந சந்திஷ்டதை. அவன் வந்து கேட்குறதும் இல்லை அதுபடி நடக்கிறதும் கிடையாது. சரியா, அவனுடைய வாக்கிய பரிபாலனம்ங்கிறதே நடக்கிறது இல்லை. யாருக்கு? எவன் மொத்தம் தரித்திரமாக இருக்கான், தரித்திர ஸ்தித்தியில் இருக்கானோ அவன் அந்த புருஷனுடைய பாந்தவஜனக பந்துக்கள் பந்து ஜனங்கள் வாக்கியேன சந்திஷ்டத்தை. இவன் சொல்கிறத கேட்கறதும் கிடையாது, இவன் சொல்கிறத எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் சுஸ்னிக்தாக விமுகி பவந்தி சுஹ்ருதா. சுஸ்னிக்தாக சுஹ்ருதா, ரொம்ப சுஸ்னிக்தாகனா ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அவன் வந்து அவளுமே அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே விமுகி பவந்தி, அவளும் வந்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுடுறா. யார் யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை? எவன் ஒருத்தன் தரித்திர ஸ்தித்தியில் இருக்கானோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை. அவன் கூட இத்தனை நாள் யார் வந்து க்ளோஸாக இருந்தாலோ அப்படி இருக்கிற அந்த திக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட விமுகி பவந்தி, அவனை அவளை விட்டுட்டு போயிடுவான் இல்லையா. அதுதானே மித்ரம் சுலபம் துர்லபம் பரிபாலனம். நம்ம ராமாயண ஸ்லோகம் வருமே ராகவி, ஞாபகம் இருக்கா? ஸ்பாரி பவந்தி ஆபதா, ஸ்பாரி பவந்தி ஆபதா, ஆபதா ஆபதா, ஆபத் காலத்தில் என்ன அவனுடைய விபத்திகள் என்ன எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். அதுக்கப்புறம் அவைகள் இன்க்ரீஸும் ஆகும். ஸ்பாரி பவந்தினா இட் இன்க்ரீசஸ், அவனுடைய விபத்துக்கள் எல்லாமே, அவனுடைய விபத்துக்கள்னா ஆபத்துனா என்ன கஷ்டங்கள் எல்லாமே ஸ்பாரி பவந்தி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் மேலே மேலே. சத்வம் ஹிராசம் உபைத்தி, சத்வம்னா பலம், பலமானது ஹிராசம் உபைத்தி அது க்ஷீணத்தை அடையும் அவனுடைய. ஏன்னா அவன் வந்து மென்டலி ஹி வில் பி வெரி வீக் வென் ஹி இஸ் இன் அ புவர் ஸ்டேட்டஸ் இல்லையா. ஸோ அதனால் அவனுடைய பலம்ங்கிறது நாட் ஒன்லி ஃபிசிக்கல் பலம், மென்டல் பலமும் குறையும். ஹிராசம் உபைத்தி ஷீலசசின காந்திஹி பரிம்லாயதே. யாருக்கு ஷீலமே ஒரு சசியோ, சசியே சசி ரூபமான ஷீலசசிஹி அப்படின்னா ஷீலம்னா நல்ல குட் கான்டக்ட் ஆச்சரணம், அதுவே சசி. சசிக்கு வந்து சாரித்ரிய சந்திர காந்தி, எப்படி வந்து சசிக்கு வந்து ஒரு தீப்தி இருக்கோ ஒரு காந்தி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சீலம் ரூபமான ஒரு காந்தி ஒரு சசியை கொண்டிருக்கிறேன். அது எல்லாமே பரிம்லாயத்தே, எல்லாமே வாடி போயிடும். பாபம் கர்மச்ச எது பரைஹி அபீகிருத்தம் தத்து தஸ்ய சம்பாவியதே. எந்த பாபம் எந்த வந்து கெட்ட விஷயம் பரைஹி அபி எது பாபம், மற்றவாளால் என்ன ஒரு பாபமானது செய்யப்பட்டதோ செய்யப்படுகிறதோ பாப கர்ம பாப காரியம் கிருத்தம் செய்யப்படுறதோ தத்து அது என்ன இவன் தலையில் வந்து விழும்.
எவன் தலையில் தஸ்ய சம்பாவியத்தை அப்படின்னா நிர்தனஸ்ய அவன் தலையில் வந்து எல்லாமே விழும். அதனால் தரித்திர தன்மையோடு இருக்கிறவனுக்கு என்ன அப்படின்னா எல்லாமே அவனுக்கு வந்து கெட்டதாக தான் அமையும். அவனுக்கு கூட இருக்கிறவன் அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், திக்காக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவன்கிட்டேருந்து விமுகாலாக ஆடுவா, அதுக்கப்புறம் அவனுடைய கஷ்டங்கள் இன்க்ரீஸாகிட்டே இருக்கும், அவனுடைய பலமானது குறைஞ்சுட்டே இருக்கும், அவனுடைய காந்தியும் வாடி போயிட்டே இருக்கும். ஸோ பரைகி அபி கிருத்தம் பாப்பம் கர்ம, மற்றவாளால் ஏதாவது ஒன்று செய்யப்பட்டது கூட அது இவன் தலையில் போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன, மற்றவா ஏதாவது கெட்டது பண்ணால் கூட எல்லாம் அவனால தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் போட்டுட்டு போகிறா பாருங்கோ. அதுதான் ஸோ இங்கே வந்து சசிஹி ஷீல ஏவ சசினஹான்னுட்டு இங்கே ரூபகாலங்காரம், ஷீலே சசித்துவ ஆரோபாத்து ரூபகாலங்காரா, சரியா இருக்கா? நெக்ஸ்ட் மேலும் அபிச்ச சங்கம் நைவஹி கஷ்டித் அஸ்ய குருதே சம்பாஷதே ந ஆதராத் சம்பிராப்தஹ கிரகமுத்சவேஷு தனினாம் ச அவக்ஞம் ஆலோக்கியதே சாவக்ஞம் ஆலோக்கியதே தூராதேவ மகாஜனஸ்ய விஹரதி அல்பச்சதோ லஜ்ஜயா மன்யே நிர்தனதா பிரகாமம் அபரம் ஷஷ்டம் மகாபாதகம். ஸோ வந்து எவ்வளோ இதுவாக சொல்கிறான் பாருங்க. அபிச்ச சங்கம் மேலும் அந்த அந்த தரித்திர ஸ்தித்தியில் இருக்கிறவனுக்கு மேலும் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, சங்கம் நைவஹி கஷ்டித் அஸ்ய குருதே, இவங்கிட்ட கஷ்டித் அஸ்ய சங்கம் நைவ குருதே, இவங்கிட்ட ஒரு சங்கத்தோட அப்படின்னா இவங்கிட்ட ஒரு சம்சர்க்கம் யாருமே வச்சுக்க மாட்டான் இந்த தரித்திரனாக இருக்கிறவனோட. அதுக்கப்புறம் சம்பாஷதே ஆதராத்து ந ஆதராத்து, சம்பாஷத்தை ந ஆதராத்து, மரியாதையோடு இவங்கிட்ட யாருமே பேச மாட்டா. சம்பிராப்தா கிருஹம் உற்சவேஷு தனினாம் சாவக்ஞம் ஆலோக்கியதே, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விவாகம் முதலிய ஏதாவது ஒரு மகோத்சவம், ஏதோ ஒரு உற்சவங்களில் தனினாம் கிருஹம் ஆவாசம் சம்பிராப்தா சமாகதா உபஸ்திதா சாவக்ஞம் அவக்ஞனா அபமானம்தான் அவனுக்கு கிடைக்கும். கிரகமுத்சவேஷு தனினாம் சாவக்ஞம் ஆலோக்கியத்தை சம்பிராப்தா. ஸோ அவனுக்கு வந்து இந்த உற்சவ தினங்களில் அவன் வந்து தனினாம் கிரகம் அந்த பணக்காரர்களோட வீட்டுக்கு வந்து போனான்னா அவனுக்கு என்னன்னா அபமானம்தான் அவனுக்கு மிஞ்சும். சாவக்ஞம் ஆலோக்கியத்தை அப்படின்னா அப்போ அவனை வந்து ஒரு இன்சல்ட்டாக தான் எல்லாரும் பார்ப்பா. ஏன் அப்படின்னா தூராதேவ மகாஜனஸ்ய விஹரதி அல்பச்சதோ லஜ்ஜயா. ஸோ அவன் வந்து என்ன, தூராதேவ மகாதனஸ்ய, அவன் வந்து ஹி ஆல்வேஸ் கீப்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அந்த பணக்காராகிட்டேருந்து. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து அல்பச்சதக, சதம்னாலே வஸ்திரம் அர்த்தம், அவனுடைய வஸ்திரங்கள் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்காது, சில்க் துணியாக இருக்காது, அல்பச்சதம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒரு அபர்யாப்த வஸ்திரயுதா அவன். அப்படி இருக்கிற அந்த தரித்திரா லஜ்ஜையா விரீடையா மகாஜனஸ்ய, மகாஜனானா பணக்காரா, அவாகிட்ட அவன் ந விஹரதி, அவாகிட்ட நான் தூராதேவ ஒரு டிஸ்டன்ஸே வச்சுக்கிறான். மன்யே நிர்தனதா பிரகாமம் அபரம் ஷஷ்டம் மகாபாதகம். ஸோ நிர்தனதாங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஆறாவது மகாபாதகம் இது மன்யே நான் நினைக்கிறேன். அப்புறம் அப்படின்னா எது வந்து சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதுலேருந்து தர்மசாஸ்திரத்தில் பஞ்சமகாபாதகம் சொல்லியிருக்கு, அதை தவிர அப்புறம் இன்னொன்று எது அப்படின்னா இந்த நிர்தனதாங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரகாமம், பிரகாமம்னா பிரபலம், ஷஷ்டம் ஆறாவது மகாபாதகம். என்ன ஒரு வருத்தத்தோடு சொல்லியிருப்பான் பாருங்கோ இல்லையா, பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குரு அங்கநாகமஹ மகாந்தி பாதகானி ஆகுஹு சம்சர்க சாப்பி தைஹி சக. இதுதான் வந்து பஞ்சமகாபாதகம். பஞ்சமகாபாதகம்ங்கிறது என்னென்னா பிராமண ஹனனம் பண்ணப்படாது, பிராமணனை கொள்வது, சுராபானம் அப்புறம் ஸ்தேயம் திருடுறது, அப்புறம் இந்த இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் குருஸ் இது பத்னி, அதுக்கப்புறம் இந்த நாலு பேரோடு யார் சேர்றானோ அவன் அஞ்சாவது இதில் போயிடுவான். இதை தவிர ஆறாவதாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து தாரித்ரியம். நிர்தனதாங்கிறது ஷஷ்டம் மகாபாதகம். மன்யே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து உத்ரேக்ஷா அலங்காரம், நிர்தஸ்துத பிரசம்சா ஒன்று கொடுத்துருக்கார், சமுச்சயம் ஒன்று கொடுத்துருக்கார், காவியலிங்கம் ஒன்று கொடுத்துருக்கார், சம்சிருஷ்டி கொடுத்துருக்கார். சம்சிருஷ்டி வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால சம்சிருஷ்டின்னு சொல்லியிருப்பார். காவியலிங்கம் நீங்களே பாருங்களேன், இவர் நிறைய கொடுக்கறது காவியலிங்கம் தான். முதல்ல காரியத்தை சொல்லிடுறார், காரணஸ்ய அதுக்கு காரணம் கொடுக்கறது தானே உங்களுக்கு காவியலிங்கம்.
அதாவது அஸ்மின் ஸ்லோகே அப்படி அப்பிரஸ்துத்தாத் சாமான்யாத் பிரஸ்துதஸ்ய விசேஷஸ்ய சாருதத்தஸ்ய பிரதீதேஹே அப்பிரஸ்துத பிரசம்சா. ஆமா, கஷ்டரூபம் ஏகம் பிரத்ய அநேக காரண உபன்யாசாத் சமுச்சய. ஓகே, குவலையானந்த இது படிக்கவானா? படிங்க. டெஸ்டினேஷன் ஃபார் சம்திங். படி படி. பஹூனாம் யுகபத் பாவபாஜாம் கும்பஹ சமுச்சய. அதுக்கு அந்த ஒரு வரி எக்ஸாம்பிள் வந்து நஷ்யந்தி பஷ்சாத் பஷ்யந்தி தஸ்யந்தி ச பவத்விஷஹ. இங்க வந்து எப்படி ரிலேட் பண்ணனும்னா, சங்கம் நைவ ஹி கஷ்டிதஸ்ய குருதே சம்பாஷத்தே. இந்த தாரித்ரியனோட ஸ்திதி தானே இது. அவன் வந்து யாரோடையுமே ஒரு சங்கம் வச்சுக்க மாட்டேங்கிறான். அவங்கிட்ட சம்பாஷத்தே என ஆதராத்து, யாரும் வந்து ஒரு ஒரு மரியாதையோட ஒரு சம்பாஷணை அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்புறம் வந்து அவன் மற்ற எந்த ஒரு ஒரு பணக்காரா வீட்டு ஒரு உற்சவத்துக்கு போனான்னா அங்கே வந்து அவனுக்கு அவமரியாதை தான். அதுக்கப்புறம் வந்து இதனால அவனுடைய அல்பச்சதம்னால அவன் வந்து லஜ்ஜையா தூராதேவ மகாஜனசிய விஹரதி, அவன் வந்து ஒரு டிஸ்டன்ஸே வச்சுக்கிறான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரே ஒரே அந்த தரித்திரத்தை அந்த தாரித்ரியத்துக்கு அந்த நிர்தனத்தாக்கு பல விஷயமா சொல்றதுனால பல பலவிதமான ஸ்திதிகள் இருக்கிறதுனால ஒரே சமயத்தில் சரியா இதுக்கு வந்து சமுச்சய அலங்காரம். மூணு ஃபஸ்ட்டு சொல்கிறா மூணு சென்டென்ஸு, அவன்கிட்ட யாரையும் சங்கம் வச்சுக்க மாட்டேங்கிறா, இது இதெல்லாம் வந்து காரணமாக போய்டுறது இல்லையா, இதெல்லாமா காரியமாக போய்டுறது சாரி. அதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, அது வந்து நிர்தனதாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வந்து காவியலிங்கமாக ரொம்ப இல்லை சார். நிர்தனதாங்கிறது பிரகாமம் அப்புறம் ஷஷ்டம் மகாபாதகம்னு ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காளே தவிர, இந்த காரணத்துக்காக இந்த காரியம்லாம் ஆச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணல. சமுச்சயம் கரெக்டா இருக்கு, சமுச்சயம் கரெக்டா இருக்கு, நீங்க அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு. ஆமா, அர்த்தாந்தர நியாசம் ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் தானே, கடைசி வரிக்கு அது சொல்லலாம். மன்னியே நிர்தனதா புறகாமம் அப்புறம் ஷட்டம் மகாபாதகம்னு சொல்லலாம். அங்க வந்து மன்னியே நிர்தனதாங்கிறதுனால ஒரு உத்பிரேட்ச அலங்காரம் அது கிளியரு, பிளஸ் உங்களுக்கு சமுச்சயமும் கிளியரு. எனக்கு என்னமோ காவியலிங்கம் எனக்கு சரி வரல. இந்த ஸ்லோகம் கிளியரா இருக்குல்ல, சங்கம் நைவஹி கஷ்டித் அஸ்ய குருதே சம்பாஷத்தே ந ஆதராத் சம்பிராப்தா கிரகமுச்சவேஷு தனினா சாவக்ஞம் ஆலோக்கியதே தூராதேவ மகாஜனஸ்ய விஹரதி அல்பச்சதோ லஜ்ஜயா மன்யே நிர்தனதா பிரகாமம் அபரம் ஷஷ்டம் மகாபாதகம். அப்பிச்ச மேலும் திருப்பியும் இன்னொரு ஸ்லோகம் இந்த இதை பற்றி, தாரித்ரியத்தை பற்றி. தாரித்ரியம் தாரித்ரிய சோச்சாமி பவந்தம் ஏவம் அஸ்மத் ஷரீரே சுஹ்ருத் இதி உஷித்வா விபன்னதேஹே மஹி மந்தபாக்யே மம இதி சிந்தா மம இதி சிந்தா குவ கமிஷ்யசி துவாம். இது வந்து என்ன சொல்கிறான், தாரித்ரியத்தை அட்ரஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு என்னோடய சரீரத்தில் ஒரு சுஹ்ருத் மாதிரி நீ வசிச்சுட்டு இருக்க, உஷித்வா நிவாசம் பண்ணிட்டு இருக்க நீ என்னோட சரீரத்தில். ஆனால் இந்த சரீரங்கிறது அழிய போகிறது இல்லையா, விபன்னதே மை இந்த தேகங்கிறது அழிய போகிறது. ஸோ மந்தபாக்கியம் உனக்கு வந்து யுவர் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து உன்னை பற்றி ஒரே ஒரு கவலை தான், நான் வந்து இந்த தரித்திர தன்மையை அனுபவிக்கிறேன், நீ என்னோட ஃப்ரெண்டாக இது உடம்போடு இருக்க, ஆனால் விபன்ன தேகே மயி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, மிருத தேகே நீ எங்கே போவ. இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக இந்த ஹீரோ பேசுறதுனால தான் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் வந்து அத்வைதபரமாக கொடுத்துருக்கார். கஷ்டங்கிறது என்ன, தாரித்ரியம்ங்கிறது இது வந்து தரித்திரத்தன்மையை பற்றி சொல்லவனா இருக்கலாம். ஸ்டில் அவனுடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே பார்த்தேன்னா, தோ இட் இஸ் அ வசந்த சேனாக்கும் சாருதத்தனுக்கும் நடக்கிற ஒரு இந்த ரொமான்டிக் ட்ராமாவாக இருந்த போதிலும் அவன் வந்து சத்குணைஹி சம்பன்னகா. அந்த ரீசன்னால் இதை வந்து கொஞ்சம் அப்பப்போ இந்த ஃபிலசாஃபிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரதுனாலேயோ என்னவோ கவி வந்து மங்கள ஸ்லோகத்தை அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்க இல்லையா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஹீ இஸ் இம்ப்ளைங் ஒன் மோர் திங், இந்த தாரித்ரியம்ங்கிறது அவனுடைய சரீரத்தை தான் பாதிக்கிறதே தவிர ஆத்மாவை பாதிக்கலாங்கிறது இண்டிகேட் பண்ணுறான். இதை பார்த்தேன்னா விபன்ன தேகேங்கிற இடத்துல இந்த தேகம்ங்கிறது போயிட போகிறது, மிருத தேகே மை, ஏன்னா நீ வந்து இந்த தாரித்ரியம் இஸ் அட்டாக்கிங் மை ஷரீரம், மை த பாடி விச் ஐ எம் ஹேவிங் இன் திஸ் வேர்ல்டு,
பட் நான் போயிட்டேன், போயிட்டேன்னா இந்த சரீரம் போயிட போகிறது. பிகாஸ் இட்ஸ் நாட் ப்ராபப்ளி இட் இஸ் நாட் அஃபெக்டிங் ஹிஸ் ஆத்மா. அவனோட இன்னர் செல்ஃபை தான் இப்படி தரித்திர தன்மையை அடைஞ்சிட்டோமேங்கிறது அவன் உள்ள பாதிக்காகவும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து டினோட் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா? தாரித்ரியம், அந்த தாரித்ரியங்கிறத அதை அப்ஜெக்ட் இது மாதிரி சம்போதனம் அது. ஹே தாரித்ரிய சோச்சாமி பவந்தம், உன்னை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னா, அஸ்மத் சரீரே சுஹ்ருதி உஷித்வா, என்னோட உடம்புல நீ வந்து ஒரு சுஹ்ருத் மாதிரி ஸ்தித்வா இருந்துன்னுட்டு, மந்தபாக்கியம் ஹதபாக்கியே மையே, என்னை வந்து என்ன, நான் வந்து எனக்கு ஐ எம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட், என்னோடய ஸ்திதி வந்து இந்த மாதிரி இருக்கிற விபன்ன தேகே மயி, என்னோடய தேகம் போயிட்டு போனப்புறம் அந்த தருணத்தில் மம ஒரே ஒரு சிந்தா என்ன அப்படின்னா, துவம் குவ கமிஷ்யசி, குவங்கிறது குத்ர, நீ எங்கே போகிற அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் அப்படிங்கிறார். இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம் கீழே போட்டிருக்கா. நான் வந்து அகம் தாரித்ரிய விஷயே சோச்சாமி, நான் வந்து தரித்திர தன்மைங்கிற அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன். ஏன் அப்படின்னா, விபன்ன தேகே மயி துவம் குத்ர கமிஷ்யசி, இது என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீ எங்கே போகிற அப்படிங்கிறது. அவன் சொல்கிற அந்த காரியத்துக்கு, நான் வந்து தாரித்ரிய விஷயே சோச்சாமிங்கிற ஒரு காரியத்துக்கு அவன் என்ன காரணம் சொல்கிறான் அப்படின்னா, மயி விபன்னே தொம் குத்திர கமிஷ்யசி அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறான். சரியா இருக்கா? நெக்ஸ்ட் விதூஷகன் சொல்கிறான். ஸோ இது வந்து இதெல்லாம் அந்த மூணு ஸ்லோகமும் சாருதத்தன் விதூஷகன் கிட்ட சொன்ன ஸ்லோகம் தானே. போ வயசிய எதி மயா கந்தவியம் தத் ஏஷாபி மம சகாயினி ரதனிகா பவது. ஸோ வந்து அந்த அந்த பலிக்கு மாத்ருபியா அந்த பலிக்கு தானே அவன் போ அனுப்புகிறான். ஸோ நான் போனோம் அப்படின்னா இந்த ரதனிகாவும் என்னோட வரணும் அப்படிங்கிறான். தது ஏஷாபி மம சகாயினி ரதனிகா, இந்த எனக்கு சகாயமாக கூட யாருன்னா அந்த ரதனிகாங்கிறவோ, வீட்டில் இருக்கிற இவோ உபச்சாரிக்கா மாதிரி ஹெல்ப் பண்ணுறவோ. ரதனிகே மைத்ரேயம் அனுகச்ச, நீ வந்து மைத்ரேயனை பின்தொடர்ந்துட்டு போ. என்ன சேட்டி, சேட்டி தான் ரதனிகா. ஏதோ ஆரிய ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் அப்படிங்கிறா. பவதி ரதனிகே கிரகாண பலிம் பிரதீபம் ச பிரதீபம் ச அகம் அபாவிருத்தம் பக்ஷத்வாரகம் கரோமி. பவதி ரதனிகே, ஹே ரதனிகே கிரகாண பலிம் பிரதீபம் ச, நீ வந்து இந்த பலியையும் பிரதீபம் தீபத்தையும் எடுத்துக்கோ. அகம் அபாவிருத்தம் பிடிச்சிக்கோ, அண்டு அகம் அபாவிருத்தம் பக்ஷத்வாரகம் கரோமி. பக்ஷத்வாரகம், நாங்கள் இருக்கிற இந்த சைடு டோர் இருக்கு பார், அது திறந்து விடுறேன் அப்படிங்கிறா. உன்னே வசந்த சேனா அங்கே தான் இருக்கா. இப்போ வந்து சீன் என்னென்னா, இவா மூணு பேரும் வீட்டில், இவா ரெண்டு பேரும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அவன் மூணு பேரும் அவனை துரத்தின் வரா இல்லையா வசந்த சேனாவை. அந்த வசந்த சேனா ஒரு வீட்டு வாசலில் தானே வந்து நிற்கிறா. இங்கே ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் தெரியறதே, இது ஏதோ ஒரு வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து நின்றுருக்கான் இல்லையா. அங்கே தான் அதனுடைய கான்டெக்ஸ்டை நம்ம விட்டோம். இப்போ அது அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி வரோம். ஸோ வந்து மம அபியுபபத்தி நிமித்தம் இவ அபாவிருதம் பக்ஷத்வாரகம் தத் யாவத்து பிரவிஷாமி. ஆஹா, எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதே இந்த அபாவிருத்தம் பக்ஷத்வாரகம், இந்த சைடு என்ட்ரன்ஸ் ஹஸ் பீன் ஓப்பன்டு. அது வந்து என்ன அப்படின்னா, அபியுபபத்தி நிமித்தம் இவ, எனக்கு ஃபேவரபுளான ஒரு நிமித்தம், ஒரு நல்லது எனக்கு வந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்ச மாதிரி. அதனால் தத் யாவது பிரவிஷாமி, நான் போகிறேன், உள்ளே போயிடுறேன் அப்படின்னு. ஹாதிக் ஹாதிக் கதம் பிரதீபகா, அவன் வந்து பிரதீபத்தை தானே வச்சுட்டுருக்கான் அந்த ரதனிக்கே. ஐயோ, இப்போ அந்த அந்த வெளிச்சத்தில் இவளுடைய முகம் தெரிஞ்சிடும் இல்லையா, இவன் வந்து நின்றுருக்காங்கிறது தெரியும் இல்லையா. ஹாதிக் ஹாதிக் கதம் பிரதீபக, ஓ இங்கே வந்து ஒரு லைட் இருக்கே அப்படின்னு. உடனே பட்டாந்தே நிர்வாப்பிய பிரவிஷ்டா, அதை வந்து அணைச்சி விட்றான் அவளுடைய இதனால, அவளோட தலப்புனால அந்த ஊதிட்டு அந்த விளக்கை வந்து அணைக்க பார்க்குறான். மைத்ரேயா கிமேதத் அப்படிங்கிறான் சாருதத்தன். கிமேதத்னா என்னது, இது விளக்கு அணைஞ்சு போயிடுதுங்கிற மாதிரி. உன்னே வந்து விதுஷகன் மைத்ரேயன் சொல்கிறான், அபாவிருத்த பக்ஷத்வாரேன பிண்டீகிருத்தேன வாதேன நிர்வாபிதக பிரதீபகா. ஸோ வந்து கதவை வந்து மூடியிருக்கு, அதை திறந்த உடனே வெள்ளை காற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதவு வாஸ் பிளாக்கிங் த விண்ட் இல்லையா. அது ஒன்ஸ் திறந்த உடனே அந்த காற்றெல்லாம் அடிச்சுண்டு வரும் இல்லையா, அதான் பிண்டீகிருத்தேன வாத்தேன அப்படின்னா, அடைத்து அடைச்சி வச்சிருந்த காற்று வந்து பொஸ்ன்னு வெள்ளை வந்த மாதிரி. புரியுறதா? ஸோ அபாவிருத்த பக்ஷத்வாரேன, நான் கதவை திறந்தவனே பிண்டீகிருத்தேன வாத்தேன நிர்வாபிதக பிரதீபக, காத்து வந்து முன்னாடி அந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப இருக்குல்ல காத்தால, அந்த கதவு அந்த அத்தனை காத்தும் அப்படியே வந்து
பிரதீபா நிர்வாபிதா, இந்த விளக்கானது அணைக்கப்பட்டது அப்படின்னு. பவதி ரதனிகே நிஷ்காம துவம் பக்ஷத்வாரகேன அகமபி அபியந்தர சதுஷாலாதக பிரதீபம் பிரஜ்வாலிய ஆக ஆகச்சாமி. ஸோ நீ வந்து வெள்ளப்போ அந்த பக்ஷத்வாரத்தினால, அந்த வழியினால நீ வெள்ளப்போ, நான் வந்து திருப்பியும் அபியந்தர சதுஷாலாதகனா திருப்பியும் வீட்டுக்குள்ளே போய் அந்த முன் கட்டிலேருந்து பிரதீபம் பிரஜ்வாலிய ஆகச்சாமி, திருப்பியும் விளக்க ஏற்றிட்டு நான் இங்கே வரேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ வந்து வசந்தசேனா அங்கே நின்றுருக்கா, வசந்தசேனா அணைச்சுட்டா லைட்டை. ஸோ இங்கே பூரா இருட்டு, வசந்தசேனா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. வீட்டுக்குள்ளேருந்து ரதனிகாவும் விதூஷகனும் வரப்போறா. விதூஷகன் வந்து லைட்டை எடுக்கிறதுக்கு உள்ளே போயிருக்கான் மைத்ரேயன். ரதனிகா மாத்திரம் தான் இருட்டில் நின்றுருக்கா, வசந்தசேனா அந்த சைடு நின்றுருக்கா. ஓகேவா? இப்போ பின்னாடி ஷகாரன் விட்டன் சேட்டன் துரத்திண்டு இந்த இடத்துக்கு வரப்போறான். ஓகே. பாவ பாவ அன்விஷ்யாமி வசந்த சேனா சேனிகாம், தேடு தேடு வசந்த. இவன் தான் ஷகாரன்கிறவன் தான் அந்த ராஜாவோட ஷியாலன். ஸோ இந்த ஷகாரன் வரான், அவன் வந்து தேடிட்டு வரான். அன்விஷ்யாமி வசந்த சேனிகாம், அவளை வந்து தேடுறேன். அன்விஷ்யதாம் அன்விஷ்யதாம், தேடு தேடுங்கிறான். பாவ பாவ கிரகிதா கிரகிதா அப்படிங்கிறான், நான் பிடிச்சுட்டேன் பிடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். என்ன மூர்க்க நனு அகம், முட்டாள் இது நான் அப்படிங்கிறான். உடனே வந்து இத்தஸ்தாவது பிரச்சன்னக, ஓகே, புனக அன்விஷ்ய சேட்டம் கிரகித்வா, திருப்பியும் இப்படி இப்படி தேடிட்டு கையை இருட்டு தானே, இருட்டில் எப்படி தடவரான், திருப்பியும் சேட்டன் கையை பிடிக்கிறான். இத்தஸ்தாவது பிரச்சன்னக பூத்வா ஏகாந்தே பாவ திஷ்டது, பாவ பாவ கிரகிதா கிரகிதா. ஸோ திருப்பியும் திருப்பியும் வந்து நீங்கள் இங்கே ஒரு கார்னரில் நில்லுங்கோ, திருப்பியும் நான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். இப்போ வந்து ஓ இப்போ தான் சொல்கிறான் சேட்டன், சாரி பட்டாரக சேட்டோகம், நான் சேட்டன் அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு வந்து விட்டனை பிடிக்கிறான், நீ வந்து சும்மா சும்மா இங்கேயும் அங்கேயும் போயின்ட்டு இருக்காமல் ஒரு இடமா ஒரு காணராக நின்றுக்கோ அப்படிங்கிறான். திருப்பியும் வந்து பாவ கிரகிதா கிரகிதா அப்படிங்கிறான். பட்டாரக சேட்டோகம், நான் வந்து சேட்டன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன அப்படின்னா, இதோ பாவக இத்தேட்டக பாவக சேட்டக சேட்டக பாவக யுவாம் தாவத்து ஏகாந்தே திஷ்டதம் பாவ பாவ சாம்பிரதம் கிரகிதா கிரகிதா வசந்த சேனிகா. ஸோ வந்து இங்கே வந்து பாவகனா ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா, இதோ பாவக இதேட்டக, இங்கே ஒரு ஃப்ரெண்டு அவன் சேட்டன் இருக்கான், இங்கே வந்து விட்டன் இருக்கான், சேட்டன் இருக்கான் விட்டன் இருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் யுவாம் தாவது ஏகாந்தே திஷ்டதான், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னுங்கோ, ஒரு கார்னரில் போய் நின்னுங்கோ, திரும்பி திரும்பி இருட்டில் நான் உங்கள் கையை தான் பிடிச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி. பாவ பாவ சாம்பிரதம் கிரகிதா கிரகிதா வசந்த சேனிகா, ஆ பாவ நான் வந்து வந்து வசந்த சேனையை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் அவன் பிடிச்சது யாரை அப்படின்னா ரதனிகாவை, வசந்த சேனான்னு நினச்சிண்டு. சரியா? அந்தகாரே பலாயமானா மால்யகந்தேன சூச்சிதா கேசபிருந்தே பராமிருஷ்டா சாணக்கியேன இவ திரௌபதி. இவன் வந்து இவன் கேரக்டரே வந்து உடறல் கேரக்டர் தான், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுலாம் தானே இத்தனை நாளும் உடறின் இருந்தான். ஸோ அதே மாதிரி அந்தகாரே பலாயமானா மால்யகந்தேன சூச்சிதா, அந்தகாரே இருட்டில் வந்து ஓடின்ட்டுருக்கா அவ, யார் அந்த வசந்த சேனா, அவள் வந்து மால்யகந்தேன அந்த அந்த தலையில் வச்சுட்டுருக்க அந்த மாலையினோட புஷ்பகந்தத்தினால சூச்சிதா, அவள் வந்து சங்கேதிதா, அவளுக்கு வந்து அவள் யாருன்னு தெரிஞ்சுடுறது. எப்படி அப்படின்னா, கேசபிருந்தே பராமிருஷ்டா சாணக்கியேன இவ திரௌபதி. எப்படி வந்து திரௌபதி வந்து தன்னுடைய கேசபந்தே அவருடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கப்பட்டாலோ, யாரால அப்படின்னா சாணக்கியனால அப்படிங்கிறான். ஆஸ் யூஷுவல் இது வந்து உபமா கிடையாது, இது வந்து ஹதோபமா, கம்பாரிசனே தப்பு இல்லையா. திரௌபதியை வந்து இழுத்துன்னு வந்தது துரியோதனன் ஒரு துஷாசனன், இவன் இதை வந்து சாணக்கியன் இவன், பிகாஸ் இட் இஸ் ஷகாரனோட வார்த்தைங்கிறதுனால இது நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. என்னடா கவி இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு நினச்சிக்கூடாது, அவன் லெவலுக்கு இறங்கி எழுதியிருக்கார். சரியா? ஸோ கேசபிருந்தே பராமிருஷ்டா சாணக்கியேன இவ திரௌபதி. புரியுறதா? நெக்ஸ்ட் உன்னை விட்டன் சொல்கிறான், ஏஷாசி வயசக தர்பாத்து குலபுத்திரானுசாரிணி கேஷேஷு குசுமாட்யேஷு சேவிதவ்யேஷு கர்ஷிதா. ஸோ வந்து ஏஷாசி வயசக தர்பாத்து, அவளுடைய அந்த வயசக அப்படின்னா அவளுடைய அவஸ்தா, எவ்வளவு அவஸ்தையினால அந்த ஒரு தர்ப்பத்தினால அந்த ஒரு திமிருனால ஒரு கர்வத்தினால அவ மேலே எப்படி இருக்கா ஏஷாசி அப்படின்னா, இந்த இவோ வசந்த சேனா இருக்கா வேற எப்படி இருக்கா அப்படின்னா, குலபுத்திரானுசாரிணி, குலபுத்திரன் இங்கே யாரு, சாருதத்தன், அவனை பின்தொடர்ந்துட்டு இங்கே வந்திருக்கா,
கேசேஷு குசுமாட்டியேஷு சேவிதவ்யேஷு கர்ஷிதா. அவள் வந்து எதால் இழுக்கப்பட்டா அப்படின்னா, குசுமாட்டியேஷு கேசேஷு, குசுமங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அவளுடைய கேசங்களால் இழுக்கப்பட்டா. யா அப்படி எது எப்படி இருக்கு அப்படின்னா, குசுமாட்டியேஷு சேவிதே சேவிதவ்யேஷு கேசேஷு, குசுமங்களால் குசும அந்த கூட்டங்களால் அந்த பூக்களினால் சேவிக்கப்பட்ட அலங்காரம் செய்யப்பட்ட அவளுடைய கேசங்களினால் கர்ஷிதா அந்த இவோ வசந்த சேனா. நெக்ஸ்ட் சகாரன் சொல்கிறான், ஏஷாசி வாசு சிரசி கிரகிதா கேசேஷு பாலேஷு ஷிரோருகேஷு ஆக்ரோஷ விக்ரோஷ லப அதிச்சண்டம் சம்பும் சிவம் சங்கரம் ஈஸ்வரம் வா. யாரை வேணா கூப்பிட்டுக்கோ, சங்கரனை கூப்பிட்டுக்கோ, ஈஸ்வரனை கூப்பிட்டுக்கோ, சிவனை கூப்பிட்டுக்கோ, சம்புவை கூப்பிட்டுக்கோ. இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரியே தான், புனருக்தி தோஷங்கிறது கிடையாது. சம்பு சிவன் சங்கரன் ஈஸ்வரன் எல்லாரும் ஒன்று தானே. எல்லா பேரையும் வந்து இவன் சொல்கிறானா அப்படின்னா, இவன் சகாரன், அவன் என்ன வேணா சொல்லுவான். சரியா? ஸோ சம்பும் சிவம் சங்கரம் ஈஸ்வரம் வா, யாரை வேணா விக்ரோஷ ஆக்ரோஷ, யார்கிட்ட வேணா நீ போய் புலம்பிக்கோ, யாரை வேணா நீ கூப்பிட்டுக்கோ. சரியா? ஏஷாசி சிரசி கிரகிதா கேசேஷு பாலேஷு ஷிரோருகேஷு, கேசங்களால் நீ வந்து பிடிக்கப்பட்டாய். ந சிரசி கேசேஷு தலையால் அந்த கேசங்களினால் இழுக்கப்பட்ட, அப்புறம் உன்னுடைய அந்த ஷிரோருகம் அந்த பின்னலால் இழுக்கப்பட்ட நீ, இப்படி இருக்கிற நீ யாரால கிரகிதா அப்படின்னா, இந்த சகாரனால் நீ கிரகிதா. ஸோ அதனால் நீ யாரை வேணா கூப்பிட்டுக்கோ, ஒன்றும் நடக்காது. ஆக்ரோஷ விக்ரோஷ நீ கத்து என்ன வேணா பண்ணு. அதி அதிச்சண்டம், அதிச்சண்டம்னா ரொம்ப அதி உச்சைகி நீ வந்து விக்ரோஷ. லப லப்பனா என்னை காப்பாத்துன்னு கத்து. ஏன்னா அகம் சகாரக ந கஸ்மாதபி பிபேமி இது பாவக, நான் வந்து சகாரன், யாரை வேணா நீ கூப்பிட்டுக்கோ, நான் யாரை பார்த்துமே பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறான். சரியா? அதுக்கப்புறம் ரதனிகா சொல்கிறா, சபயம் கிம் ஆரியமிஸ்ரேஹி வியவசிதம் வியவசிதம். ஏன்னா இவன் வந்து யாரை பிடிச்சுட்டுருக்கேன்னு நினச்சிட்டுருக்கான், வசந்த சேனாவை பிடிச்சுட்டுருக்கேன்னு நினச்சிட்டுருக்கான். பட் இவன் யாரை பிடிச்சா அப்படின்னா, ரதனிகாவை பிடிச்சிட்டான். சரியா? கிம் ஆரியமிஸ்ரேஹி வியவசிதம், என்னது இது என்ன பண்ணுற அப்படிங்கிறான். காணேலி மாதா அந்ய ஏவ ஏஷ ஸ்வர சம்யோகா. காணேலி மாதான் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் ஷகாரன். முன்னாடியே அதனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் முன்னாடி கிளாஸில். அந்யஏவ ஏஷகா ஸ்வர சம்யோகா, இது வந்து வேற உணுத்தரோட குரலானா இருக்கு, இது வசந்த சேனா மாதிரி இல்லையே அப்படிங்கிறான். பாவ பாவ யதா ததீஷர பரிலுப்தாயாக மார்ஜாரியாக ஸ்வர பரிவர்த்தக பவதி ததா தாசியாக புத்திரியாக ஸ்வர பரிவர்த்தக கிருதக. எப்போ எப்படி வந்து ஒரு ஒரு பூனை வந்து அந்த ததீஷரம்னா அந்த இது க்ரீம் ஆஃப் கர்ட்ஸ் அந்த இல்லை, அது அதை அதுக்கு லுப்தா ரொம்ப ஆசைப்பட்டு அதை சாப்பிட்டா அந்த ஸ்வர பரிவர்த்தம் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி இந்த தாசி புத்திரி வந்து தன்னுடைய குரலை மாற்றின்னு இருக்கா அப்படிங்கிறான். புரியுறதா? கதம் ஸ்வர பரிவர்த்தகா கிருத்தகா, எப்படி வந்து பண்ணா? அஹோ சித்திரம் அதுவா கிம்மத்திர சித்திரம். அஹோ சித்திரம்னா ஐயோ என்ன ஆச்சரியம், ஹவு டிட் ஷி சேஞ்ச் ஹர் வாய்ஸ் அப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு. அதுவா கிம்மத்திர சித்திரம், இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதே. ஏன் அப்படின்னா, இயம் ரங்கப்பிரவேசேன கலானாம் ச உபசிக்ஷையா வஞ்சனா பண்டிதத்வேன ஸ்வர நைபுண்ணியம் ஆஸ்ரிதா. இயம் ரங்கப்பிரவேசேன கலானாம் ச உபசிக்ஷையா, இவன் வந்து கலைகள் வந்து கத்துண்டதுனாலையும், ரங்கப்பிரவேசம்ங்கிறது இவன் வந்து ஒரு கணிகாவாக இருக்கிறதுனால இவன் வந்து ஸ்டேஜில் ட்ராமா ஆடுவா அப்படிங்கிற ட்ராமாலாம் போடுவாங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா அவளுக்கு வந்து எல்லா அந்த நாட்டிய கலா எல்லாத்துலேயும் அவளுக்கு வந்து ஒரு 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 சிக்ஷை இருக்கும் இல்லையா, ஒரு கணிக்காங்கிறவோ எல்லாம் தானே பண்ணணும். அதனால் அவள் அதை ஷீ ஸ்ட்ரெயின் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். அதனால் வஞ்சனா பண்டிதத்வேன ஸ்வர நைபுண்ணியம் ஆஸ்ரிதா. ஸோ வந்து அவளுக்கு வந்து மற்றவால வந்து வஞ்சிக்கிறதுல ஒரு பண்டிதாவோ, ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் சீட்டிங் பீப்புள். அதனால் அவளுக்கு வந்து ஸ்வர நைபுண்ணியம் ஆஸ்ரிதா. அவள் வந்து எதை வந்து பிடிச்சுட்டுருக்கா அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் ஹர் வாய்ஸ், அதுவும் அவளுக்கு வரும் சுலபமாக. சரியா? அதனால் இவள் வந்து வசந்த சேனா தான் இவோ அப்படின்னு ஸ்திரமாக சொல்கிறான். இயம் ரங்கப்பிரவேசேன கலானாம் ச உபசிக்ஷையா வஞ்சனா பண்டிதத்வேன ஸ்வர நைபுண்ணியம் ஆஸ்ரிதா. அதுக்கப்புறம் பிரவிஷ்ய விதூஷகன் சொல்கிறான், அங்கே விதூஷகன் வரான், அப்போ தான் நான் அந்த இதை லைட் எடுத்துன்னு வரான். ஆச்சரியம் போஹோ பிரதோஷ மந்த மாருதேன பசுபந்த உபநீதஸ்ய இவ சாகலஸ்ய ஹிருதயம்
புர்புராயதே பிரதீபக. ஸோ இந்த பிரதோஷ கால மந்த மாருதம், அந்த இந்த இந்த மைல்டு விண்டு இருக்கு பாரு, அதனால் இந்த தீபம் வந்து புர்புராயதே, அந்த அந்த தீபம் வந்து இப்படி 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 வந்து இது ஃப்ளிக்கராக தான். அது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, பசுபந்த உபநீதஸ்ய இவ சாகலஸ்ய ஹிருதயம். எப்படி வந்து ஒரு இது கொடுக்குறா இல்லையா, பலி கொடுக்குறாள்ல ப அனிமல்ஸை, அதுக்கு வந்து சாகலம் ஒரு கோட்டை வந்து எடுத்துன்னு வந்து பலி கொடுக்கும்போது அதனுடைய ஹிருதயம் எப்படி பட்டு 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 நடிச்சுக்குமோ, அதே மாதிரி இந்த பிரதோஷ மந்த மாருதேனை, பிரதோஷ காலத்தில் இருக்கிற இந்த மருத்தத்தினால பிரதீபகா புர்புராயது, இந்த தீபம் வந்து அப்படி இப்படி இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது. புரியுறதா? போ ரதனிக்கு. உபஸ்ருத்திய ரதனிகாம் திருஷ்டுவா, அங்கே ரதனிக்கை பார்த்துட்டு என்ன பார்க்குறான், உன்னே சகாரன் சொல்கிறான், பாவ பாவ மனுஷியா மனுஷியா, யாரோ வந்துட்டான், அங்கே யாரோ மனுஷன் வந்துட்டான். யுக்தம் ந இதம் சதிருஷம் ந இதம் எட் ஆச்சாரிய சாருதத்தஸ்ய தரித்திரதையா சாம்பிரதம் பரபுருஷா பரபுருஷா கேகம் பிரவிஷந்தி. இது யுக்தம் ந இதம் யுக்தம், இது கரெக்ட் இல்லை. சதிருஷம் ந இதம், இது தகுந்தது கிடையாது. எது ஆரிய சாருதத்தஸ்ய தரித்திரதையா, அவன் வந்து இப்போ தரித்திர ஸ்தித்தியில் இருக்கிறதுனால சாம்பிரதம் பரபுருஷையா கேகம் பிரவிஷந்தி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு வீட்டுக்குள்ளே வரா அப்படிங்கிறான். உடனே ஆரிய மைத்ரேய பிரேக்ஷஸ்வமே பரிபவம், மைத்ரேயா என்ன பாரு, என்னுடைய இன்சல்ட், எனக்கு நடந்த இன்சல்ட்டை பாரு நீ அப்படிங்கிறான் ரதனிகா. கிம் தவ பரிபவா அதவா அஸ்மாக்கம், இது வந்து உனக்கு இன்சல்ட்டா எனக்கு இன்சல்ட்டா? இந்த மாதிரி ஒரு ஆரிய சாருதத்தன்கிறவன் ஒரு ஒரு ரொம்ப நல்லவன், உஜ்ஜயினியில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ், அப்படி இருக்கிற அவ வீட்டில் வந்து வேலை பண்ணுற உனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்துடுத்துனா அது உனக்கா இல்லைனா எங்களுக்கான்னு கேட்குறான். புரியுறதா? பரிபவா கிம் தவ, உனக்கா அதவா அஸ்மாக்கம், எங்களை அண்டின்ட்டு நீ வேலை வந்திருக்க, உன்னுக்கு உன்னை ரட்சணை பண்ணுறதுக்கு எங்களால் முடியலை அப்படின்னா இட் ஷோஸ் அவர் இன்னபிலிட்டி இல்லையா, அது வந்து பிகாஸ் ஆஃப் த தரித்திர ஸ்தித்தினால தானே இல்லையா. உடனே ரதனிகா சொல்கிறா, நானும் யுஷ்மாக்கம் ஏவ, உங்களுக்கு தான் கிமேஷ பலாத்காரா, என்னது இது, என்ன இந்த ஒரு பலாத்காரம், அதக்கிம் வேறென்ன, கிமேஷ பலாத்காரா, இது வந்து ஃபோர்ஸிபிளாக பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதக்கிம் வேறென்ன, சத்தியம் சத்தியம் அப்படிங்கிறான். உன்னே சக்ரோதம் தண்ட காஷ்டம் உத்தியம்ய, கோவத்தோட இதை எடுக்கிறான், கட்டை எடுக்கிறான். மா தாவது போஹோ ஸ்வகேகேகே குக்குரோபி தாவது சண்டக பவதி கிம் புனர் அகம் பிராமணக, நாய் கூட தன் வீட்டில் வந்து தன்னுடைய ஏரியாக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணேன்னா அது வந்து சண்டமாக தான் இருக்கும், பயங்கர ஃபெரோஷியஸாக ஆகிடும். கிம் புனர் அகம் பிராமணக, நீ வந்து நான் மனுஷியன், நான் பிராமணன், ஒரு நாயோட தன்னோட எல்லைக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணால் அந்த நாயே வந்து ரொம்ப இதுவாகிடும், நான் வந்து பிராமணன். தது ஏதேன அஸ்மாதிருஷ ஜனபாகதேய குட்டிலேன தண்டகாஷ்டேன துஷ்டஸ்ய இவ சுஷ்க வேணுகஸ்ய மஸ்தகம் தே பிரகாரைஹி குட்டையிஷ்யாமி. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அஸ்மாதிருஷ ஜனபாகிய குட்டிலேன தண்டகாஷ்டேன, இந்த தண்டகாஷ்டம் இந்த கட்டை எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய ஸ்திதி வந்து எப்படி குட்டினமாக போயிடுத்தோம், ரொம்ப க்ஷீணமாக போயிடுத்தோம், அந்த மாதிரி ஒரு காஷ்டத்தால் எப்படி வந்து ஒரு சுஷ்க வேணுகசிய மஸ்தகம் தே பிரகாரைஹி குட்டைஷ்யாமி, எருமையோட மண்டையில் வந்து எப்படி வந்து அடிப்பானோ அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்தித்தியோட ரொம்ப மோசமான ஸ்தித்தியில் இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற இந்த தட்ட காஷ்டேனை ஒன்று ரெண்டு போடு போடுறேங்கிறான். மகாபிராமண மர்ஷய மர்ஷய, என்னை வந்து மன்னிச்சிருங்கோ மன்னிச்சிருங்கோ. விட்டம் திருஷ்டுவா, விட்டனை பார்த்துட்டு சொல்கிறான் அவன், ந அத்த ஏஷக அபராத்தியதி ஏஷ கலு அத்த அபராத்தியதி அரே ரே ராஜ்யசாலக சம்ஸ்தானக துர்ஜன துர்மனுஷ்ய யுக்தம் ந இதம் யத்யபி நாம தத்ர பவான் ஆரிய சாருதத்தா தரித்ரஹ சம்ருதஹ தத் கிம் தஸ்ய குணைஹி ந அலங்கிருதா உஜ்ஜயினி. ஷகாரனை பார்த்து சொல்கிறான், தத்கிம் தஸ்ய குணைஹீன அலங்கிருதா உஜ்ஜயினி ஏன தஸ்ய கிரகம் பிரவிஷ்ய பரிஜனசிய ஈதிருஷா உபமர்தா கிரியதே. ஃபஸ்ட்டு வந்து விட்டனை பார்த்து சொல்கிறான், ஷகாரனையும் ஷகாரனையும் பார்த்துட்டு சொல்கிறான், ந அத்த ஏஷக அபராத்தியதி ஏஷ கலு அத்த அபராத்தியதி அரே ரே ராஜசியாலக, இந்த 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 அபராதம் வந்து இங்கே பண்ணவே கூடாது.
ஹே ராஜசியாலக, ராஜனுடைய ராஜாவினுடைய பிரதரின்லாவாக இருக்க சம்ஸ்தானக, துர்ஜன நீ, துர்மனுஷ்ய யுக்தம் நியாயம் நீ பண்ணக்கூடாது. இதா ஏன் எத்யபி நாம தத்ர பவான் ஆரிய சாருதத்தா தரித்ரஹா சம்ருதா. ஆரிய சாருதத்தனுக்கு இப்போ ஒரு தரித்திரஸ்திதி வந்திருக்கலாம். தத்கிம் தஸ்ய குணைஹீன அலங்கிருதா உஜ்ஜயினி, அவனுடைய நற்குணங்கள்னால இந்த உஜ்ஜயினி வந்து அலங்காரம் பண்ணப்படாமையா இருந்தது. அதாவது அவன் இருக்கிறதுனால இந்த உஜ்ஜயினிக்கே ஒரு பெருமையோடு தான் இருந்தது இந்த நகரம். ஏன தஸ்ய கிரகம் பிரவிஷ்ய பரிஜனஸ்ய ஈதிருஷா உபமர்த்தகா கிரியதே. அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவனுடைய பரிஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சல்ட்டை நீ பண்ணுறியே அப்படிங்கிறான். உடனே சொல்கிறான், மா துர்கத இது பரிபவா நாஸ்தி கிருதாந்தஸ்ய துர்கதோ நாம சாரித்ரேன விஹீன ஆட்யோபி ச துர்கதா பவதி. ஸோ துர்கத மா துர்க அயம் ஜன துர்கதா இது பரிபவா மா துர்கதி, அதாவது தரித்திரத்தோடு இருக்கான் அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துருத்துன்னு நீ யாரையும் அவமானப்படுத்தாத. ஏன் அப்படின்னா கிருதாந்தஸ்ய துர்கதோ நாம நாஸ்தி. எப்போ வந்து கடைசி காலம் வருமோ அப்போ வந்து கிருதாந்தன் வந்து நீ தரித்திரனா இருக்கியா பணக்காரனாக இருக்கியான்னு உன்னை அவன் பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா சாரித்ரியேன விஹீன ஆட்யோபி ச துர்கதா பவதி. சரித்திரத்தோட சச்சாரித்திரத்தோட சச்சீலத்தோட இல்லாத ஒரு ஆட்யக ஒரு பணக்காரனும் அவன் வந்து அவனுக்கு வந்து துர்கத ஸ்திதி தான் அவனுக்கு. ஸோ வந்து சாரித்திரியம் தான் சத்து ஆச்சரணம் தான் முக்கியம். ஒத்தனுடைய ஸ்திதியை வந்து அவன் பணக்காரனா ஏழையாங்கிறத வச்சு பார்க்கக்கூடாது. கடைசி காலத்தில் வந்து யமன் வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது இவன் வந்து மாளிகையில் இருக்கானா குடிசையில் இருக்கானாங்கிறது பார்க்க போகிறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய அடுத்த லோக ஸ்திதி இருக்க போகிறதில்ல. ஸோ சாரித்ரியேன விஹீன ஆட்யோபி துர்கதா பவதி. ஸோ எந்த ஒரு பணக்காரனாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு ஒரு சச்சரித்திரம் இல்லை அப்படின்னா, சாரித்திரியம் இல்லாதவனாக இருந்தானா அவனுக்கு துர்கதி தான். சரியா? ஸோ வந்து இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம் என்ன அப்படின்னா, யாரையும் வந்து அதாவது யாரையும் வந்து அவனுடைய அவனை பணக்காரனா ஏழையா பார்த்துங்கிற ஒரு ஸ்திதி வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கிருதாந்தன் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை கடைசி காலத்தில். அப்புறம் சாரித்ரியேன விஹீன ஆட்யோ அப்பிச்ச துர்கதோ பவ துர்கதா பவதி. சாரித்ரியமே இல்லாத ஒரு பணக்காரன் கூட ஸ்திதியானது துர்கதி தான். இந்த இடத்துல உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம்னு போட்டிருக்கார். கிருதாந்தஸ்ய இந்த காலத்தில் உனக்கு வந்து ஃபேட் டசன்ட் சி வெதர் யுவர் ரிச் ஆர் புவர். ஆ, ஸோ உன்னை வந்து அந்த இவன் சொல்கிறான், விட்டன் சொல்கிறான், மகாபிராமண மர்ஷய மர்ஷன மர்ஷய மர்ஷய அந்ய ஜனசங்கையா கலு இதம் அனுஷ்டிதம் ந தர்பாத்து. நான் வந்து பிவனை பார்த்து சொல்கிறான், மைத்ரேயனை பார்த்து சொல்கிறான், மர்ஷய மர்ஷய என்னை மன்னிச்சுடு, அந்ய ஜனசங்கையா வேற யாரோ நினச்சிண்டு தான் இது அனுஷ்டிதம், அதாவது வசந்த சேனான்னு நினச்சிண்டு இவ கையை பிடிச்சிட்டோம், ப்ளீஸ் மன்னிச்சிரு, ந தர்பாத்து திமிருனால இல்லை கர்வத்தினால இல்லை அப்படின்னு. பஷ்ய ச காம அன்விஷ்யத்தே அஸ்மாபிஹி அப்படின்றான். கிமியம் என்ன சாந்தம் பாப்பம் அப்படிங்கிறான். காச்சித்து சுவாதீன யௌவனா சகாமா அன்விஷ்யத்தே அஸ்மாபிஹி காச்சித்து சுவாதீன யௌவனா சா நஷ்டா சங்கையா தஸ்யாக பிராப்தா இயம் ஷீலவஞ்சனா. ஸோ சுவாதீனம் வேற ஒரு ஸ்திரியை நாங்கள் வந்து தேடுறதுக்காக வந்தோம். சகாமா அன்விஷ்யதே அஸ்மாபிஹி வேற ஓத்தி ஒரு காமாத்துரா வந்து காய்ச்சித்து எங்களால் ஒரு வேஷியாவானவள் வசந்த சேனா எங்களால் தேடப்படுகிறாள். அஸ்மாபிஹி அன்விஷ்யதே காய்ச்சித்து சுவாதீன வல்லவா சுவாதீன யௌவனா அவகிட்ட அந்த யௌவன ஸ்தித்தியோடு இருக்கிற ஒரு ஸ்திரீயானவள் எங்களால் தேடப்படுகிறாள். சா நஷ்டா அவ வந்து இப்போ வந்து நதிருஷ்டா அவ வந்து இப்போ எங்கள் கண்ணுக்கு தெரியல, அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பை மிஸ்டேக் இவ கையை பிடிச்சிட்டோம். சங்கையா பிராப்தா இயம் இவ வந்து இவளை வந்து பை மிஸ்டேக் ஷீல வஞ்சனா இன்னொரு ஸ்திரீயை பிடிக்க வேண்டியதாக போயிடுது. பட் இவளை தேடிண்டோ இவளை அவமானப்படுத்தவோ நாங்கள் வரல, நாங்கள் வந்து வேற ஒத்தியை தேடின்னு வந்தோம், பட்டு தெரியாமல் இவ கையை பிடிச்சிட்டோம். சர்வதா இதம் அனுநய சர்வஸ்வம் கிரகியதாம். எனக்கு வந்து சாரி, இது வந்து என்னுடைய அனுநயம் என்னுடைய அப்பாலஜியை எடுத்துக்கோ. இது கட்கம் உச்சுஜ்ய கிருதாஞ்சலிஹி பாதையோகோ பததி. அவனுடைய கத்தியை எடுத்து வச்சுட்டு கிருதாஞ்சலிஹி அவன் காலில் விழறான். சத்புருஷ உத்திஷ்ட உத்திஷ்ட எழுந்துக்கோ,
அஜானதா மயா துவம் உபாலப்தா சாம்பிரதம் புனர் ஜானன்னு அனுநயாமி. ஸோ வந்து தெரியாமல் அஜானதா மயா விஷயம் தெரியாமல் நீ ஒன்றை வந்து ஐ ஹவ் பிளேம்ட் யூ சாம்பிரதம் புனர் ஜானன்னு அனுநயாமி நான் வந்து ஐ வில் எக்ஸ்கியூஸ் யூ ஒன்னு ஐ பார்டன் யூங்கிற மாதிரி உன்னை விட்டன்னு சொல்கிறான். நனு பவானேவ அத்த அனுநேய தத் உத்திஷ்டாமி சமயத்தக நீங்கள் வந்து என்ன நீங்கள் தான் வந்து என்ன இது பண்ணணும் எக்ஸ்கியூஸ் பண்ணணும் நான் எழுந்துக்கிறேன் அப்படிங்கிறான். பணத்து பவான் சொல்லு எத் இமம் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒன்று பண்ணணும் அப்போ தான் நான் எழுந்துப்பேன் அப்படிங்கிறான். பணத்து பவான் சொல்லு என்ன பண்ணணும் நான்னு எது இமம் விற்த்தாந்தம் ஆரியம் ஆரிய சாருதத்தஸ்ய ந ஆக்கியாசியசி இந்த விற்த்தாந்தத்தை இப்போ நடந்த இந்த விஷயத்தை தயவு செய்து நீ சாருதத்தன் கிட்ட சொல்லிடாத அப்படிங்கிறான். என்ன கதையிஷ்யாமி சொல்ல மாட்டேன். ஏஷத்தே பிரணய விப்ர சிரசா தாரியதே மயா குணசஸ்திரைஹி வயம் ஏன சத்ரவந்தோபி நிர்ஜிதாக. ஏஷத்தே பிரணய விப்ர ஹே விப்ர ஏஷத்தே பிரணய பிரணயங்கிறது இது என்னுடைய மத் பிரார்த்தனா என்ன அப்படின்னா சிரசா தாரியதே மயா எந்த மயா மயா விட்டேன சிரசா தாரியதே இந்த பிரார்த்தனைங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டு பிரார்த்தனை எனக்கு இது தான். தயவுசெய்து அவன்கிட்ட சொல்லிடாத இதை ஏன அந்த பிரணயத்துக்கு என்ன ஹேத்து அப்படின்னா சஸ்திரவந்தா அபி வயம் குணசஸ்திரைஹி விநிர்ஜிதாக சஸ்திரவந்தக அப்பி வயம் சஸ்திரதாரின சஸ்திரத்தை வச்சுட்டுருக்கிற வெப்பன்ஸை வச்சுட்டுருக்கிற வயம் நாங்கள் நாங்கள்னா ஷகாரன் நான் சேட்டன் எல்லாருமே குணசஸ்திரைஹி குணத்தையே ஆயுதமாக குணத்தை ஒரு பொக்கிஷமாக குணத்தையே ஒரு குட் குவாலிட்டிஸே ஒரு வெப்பனாக இருக்கிற தைஹி விநிர்ஜிதாக அவர்களால் அந்த நல்லவர்களால் நாங்கள் ஜெயிக்கப்பட்டோம். ஸோ வந்து சாருதத்தனை பற்றி சொல்கிறான். சாருதத்தன் வந்து எவ்வளோ நல்லவன் இந்த மாதிரி அவன் வீட்டு வாசலில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததை அவன்கிட்ட வந்து நீ தெரிவிச்சுடாத இதுதான் என்னுடைய பிரப்பிரதமம் ரெக்வெஸ்ட் பிரார்த்தனா என்ன ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து சஸ்திரத்தை வச்சுண்டு என்ன வேணால் அட்டாக் பண்ணலாம் என்ன வேணால் யாரை வேணால் அராஜகம் பண்ணலாம் ஆனால் யாருக்கு வந்து குணமே சஸ்திரமோ குணமே ஆயுதம்னா என்ன அர்த்தம் அதுவே அவளுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவ் இது அவளுக்கு அதுவே ஒரு பலம் மாதிரி அந்த அதை வச்சுட்டு இருக்கவா கிட்ட நாங்கள்லாம் அவளால் நாங்கள் நிர்ஜிதாக பயம் நாங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டவளாக பட்டவராக ஆகிடும். ஸோ வந்து நான் அவன் இதுலேருந்து அவனுக்கு என்ன என்ன தெரியறதுன்னா அந்த சாருதத்தன் மேலே அவனுக்கு என்ன ஒரு மரியாதைங்கிறது தெரியறது இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் நாட் பீயிங் ரிச் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் லூசிங் எவ்ரி திங் ஸ்டில் அவனுடைய அந்த குணங்கிற ஒரு சம்பத்தினால இஸ் பீன் ரெஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் சரியா. சாசூயம் கிம் நிமித்தம் புனர்பாவ ஏதஸ்ய துஷ்டவட்டுகஸ்ய வினயாஞ்சலிம் கிருத்வா பாதயோகோ நிபதிதா என்ன எதுக்காக வந்து இவங்காலில் போய் நீ விழுந்துருக்க ஏதஸ்ய துஷ்டவட்டுகஸ்ய இந்த துஷ்டவட்டுவான இவனுடைய வினயாஞ்சலிம் கிருத்வா ரொம்ப வினயத்தோட அஞ்சலியை செஞ்சு இவங்காலில் எதுக்கு நீ விழற அப்படின்னு பீதோஸ்மி அப்படிங்கிறான். நான் எனக்கு பயமாக இருக்குது கஸ்மாத் துவம் பீதா யார்கிட்ட யாரால் நீ வந்து யார்கிட்ட உனக்கு பயம் அப்படிங்கிறான். தஸ்ய சாருதத்தஸ்ய குணேபியா இஆர்சி இது எதனால் நீ பயப்படுற அப்படின்னா வேற ஏதாலும் பயப்படல தஸ்ய சாருதத்தஸ்ய குணேபியாக அந்த சாருதத்தனுடைய அவங்கிட்ட இருக்கிற அந்த நற்குணங்கள் இருக்கு பாரு அதனால தான் நான் பயப்படுறேன். கேதஸ்ய குணாகா எஸ்ய கேகம் பிரவிஷ்ய அசிதவியம் அசிதவியம் அப்படி நாஸ்தி அந்த மாதிரி குணங்கள் என்ன அவன்கிட்ட அவன் வீட்டுக்குள்ளே போனான் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு தரித்திர ஸ்தித்தியில் இருக்கான். அவனுடைய குணங்கிறது அவன் வந்து அவனுடைய சத்குணத்தை சொல்கிறான் இவன் வந்து அவன்கிட்ட இருக்கிற அதை தவிர இருக்கிற குணங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். பைசா கீசா ஒன்றுமே கிடையாது அப்படி தரித்திர ஸ்தித்தியில் இருக்கிற அவங்கிட்ட அவன் வீட்டுக்கு போனால் ஒன்றுமே கிடையாது அவனுடைய குணங்களை பார்த்து நீ என்னத்துக்கு பயப்படுற